தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டம் ஜோகிபேட் பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் ஒருவர் ஆட்டோ டிரைவராக பணியாற்றி வருகிறார். இவர் அவ்வப்போது அருகில் உள்ள டுமால்பேட் பகுதியில் உள்ள ஒரு மதுபான கடைக்கு சென்று குடிப்பழக்கத்தை வழக்கமாக வைத்துள்ளார். அங்கு 21 வயதான இளைஞர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 1 இருவரும் மதுக்கடையில் அதிகமாக குடித்துள்ளனர். இந்நிலையில் குடிபோதையில் இருவரும் ஓரின சேர்க்கை திருமணம் குறித்து பேசியுள்ளனர். இருவரும் குடிபோதையில் இருந்த நிலையில் இருவரும் அப்பகுதியில் உள்ள ஜோகிநாத் கோவிலுக்கு சென்று 22 வயது ஆட்டோ டிரைவர் 21 வயது இளைஞரின் கழுத்தில் தாலி கட்டி திருமணம் செய்துள்ளார். பின்னர் இருவரும் தனித்தனியே அவரவர் வீட்டிற்கு சென்று விட்டனர். இந்நிலையில் சில நாட்கள் கழித்து ஜோகிபேட் பகுதியில் உள்ள ஆட்டோ டிரைவரின் வீட்டிற்கு வந்த 21 வயது இளைஞர் ஆட்டோ டிரைவரின் பெற்றோரிடம் அவருக்கும் அவர்களது மகனுக்கும் நடந்த திருமணம் குறித்து கூறி இனிதான் தனது கணவருடன் வாழ்வேன் என்று சொல்லியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆட்டோ டிரைவரின் பெற்றோர் 21 வயது இளைஞருடன் சண்டை போட்டு அவரை வீட்டை விட்டு துரத்துவிட்டனர். இதனால் அந்த இளைஞர் இது குறித்து போலீசில் புகார் அளித்தார். போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் அந்த 21 வயது இளைஞர் தன்னை தனது பெற்றோர் வீட்டை விட்டு துரத்திவிட்டதால் தனக்கு வாழ வழியில்லை, அதனால் இனி தனியாக வாழ 1 லட்சம் பணம் வேண்டும் என்று கேட்டுள்ளார். பின்னர் இரு குடும்பத்தாரும் தனியாக பேசி 10,000 பணத்தை கொடுத்து ஒருவருக்கொருவர் சம்மதம் இல்லை என்று எழுதி வாங்கிக் கொண்டனர். குடிபோதையில் ஆண் ஆணிற்கே தாலி கட்டிய சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.